படத்துக்கு ராங்கின்ற பேரை எதுக்காக சூஸ் பண்ணீங்க? தனக்கு சரின்னு பட்டதை செய்கிறவங்கள ராங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த த்ரிஷாவோட கேரக்டர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், அதனால ராங்கின் டைட்டில் வச்சிருக்கோம். இது வரைக்கும் லவ் பேஸ்டாக படம் எடுத்திருக்கீங்க, இந்த படம் உமன் சென்ட்ரிக்காக இருக்க என்ன காரணம்? இந்த கதை வந்து எங்கள் டைரக்டர் முருகதாஸ் சாரோட லைனு, அதுக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். ஆக்சுவலி இந்த கதையை அவர் லைக்காவில் ஓகே பண்ணார், அவரே இந்த கதையை ஓகே பண்ணிட்டு இதுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னா அப்படி ஒர்க் பண்ணுங்க. த்ரிஷாவை இந்த படத்துக்கு எப்படி ட்ரெயின் பண்ணீங்க, அவங்களோட ரோல் பற்றி ஒரு சில வார்த்தைகள்? அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சரின்னு பட்டதோ அதை பண்ணுற கேரக்டர் தான். இந்த படத்தில் புதுமையாக எந்த விஷயத்தை சார் எதிர்பார்க்கலாம்? புதுமையான விஷயம்னா இதில் இருக்கு, ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசியிருக்கோம், லிபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். மேபி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இதை நிறைய பேர் சர்ச் பண்ணி லிபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடந்ததுன்னு சர்ச் பண்ணுவாங்கன்னு நம்புறேன்.